ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை Yes1TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டு கேள்வி என்னங்க, சார் எனக்கு ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, ஸோ என் மனைவியோட, அதாவது என் ஒய்ஃப் கூட இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாமா, அதாவது செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, வித் ப்ரொடெக்ஷனோட சேஃப்டி யூஸ் பண்ணி ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணலாமா. ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இன்டர் கோர்ஸில், ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு பொறி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த டாப்பிக்குள்ளே போனால், ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதாவது தொடர் வச்சுக்கலாமா வித் ப்ரொடெக்ஷனோட, நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுனா, ஸோ இங்கே வந்து நவ்ய ஜென்ரேஷனில் வித் ப்ரொடெக்ஷன் வித்தவுட் ப்ரொடெக்ஷன் நிறைய பேர் செக்ஸ் வச்சுக்கிறாங்களே. ஸோ அதாவது ப்ரெக்னென்சி ப்ரிகாஷன்காக ஆகட்டும், ஸோ ப்ரெக்னென்சி வராமல் இருக்கிறதுக்காகட்டும், மோஸ்ட்லி நிறைய நண்பர்கள் நிறைய பேர் ஸோ நவ்ய ஜென்ரேஷனில் இந்த சேஃப்டி கண்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சில பேஷண்ட்டுக்கு வந்து, சில பேர் வந்து இன்ஃபெக்ஷன் வந்த உடனே சேஃப்டி யூஸ் பண்ணி மேக்ஸிமம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதனால் ஒரு ஒரு வாட்டி ஃபீலிங்ஸ் அதிகமாகும். ஸோ ரீசெண்டாக நம்ம கிளினிக்கு ஒரு பர்சன் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நார்மலாக சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சேஃப்டி யூஸ் பண்ணி செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அகைன் அகைன் மல்டிபிள் டைம்ஸ் கண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணதுனால அவருக்கு சின்னதாக இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் ஆணுறுப்பு மேலே பெருசாக ஆயிடுச்சு. 24 hours, 24 மணி நேரம் ஒரே வலி, பெயின். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போவே. ஸோ வித் ப்ரொடெக்ஷன் வித்தவுட் ப்ரொடெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தயவு செஞ்சு இன்டர் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் சின்னதாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனி இன்ஃபெக்ஷன், வைரஸ் இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், எனி இன்ஃபெக்ஷன், எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட் அதை கிளியர் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் கேன் கோ டு செக்ஸ். ஸோ நீங்கள் அப்புறமா செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்கள் நவ்ய ஜென்ரேஷனில் இப்படி ப்ரொடெக்ஷனோட இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்க பாருங்கள் ஒரு வாட்டி. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் போனால் சில நண்பர்களும் கேட்டாங்க, சார் நான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணேன், இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு. மோஸ்ட்லி வைரல் இன்ஃபெக்ஷன், ஜெனிட்டல் வாட்ஸ் ஆகட்டும், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆகட்டும், மலஸ்கம் கண்டஜிசியம் ஆகட்டும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நீங்கள் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அது அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும், உங்களுக்கு இருந்தால் ஸோ இன்ஃபெக்ஷன் இன்னும் ஹெவியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வித் ப்ரொடெக்ஷனோட வித்தவுட் ப்ரொடெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தயவு செஞ்சு இன்டர் கோர்ஸ் வச்சுக்காதீங்க. வச்சுக்கினா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லணும்னு உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முடிவு வந்துடுற அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.